மண் பேசும் சரித்திரம். சிதைந்து கிடக்கும் பழங்கால புத்தர் சிலைகள், யுவான் சுவாங் சொல்லும் புத்த மத குறிப்புகள், நூற்றுக்கும் மேற்பட்ட மடாலயங்களின் அடையாள மிச்சங்கள், காஞ்சிபுரத்தில் புத்த மதம் பேசும் சரித்திர பின்னணிகள். மண் பேசும் சரித்திரம். சித்தார்த்த கௌதம புத்தர் கிமு 563-க்கும் 483-க்கும் இடைப்பட்ட காலத்தில் வாழ்ந்ததாக கருதப்படும் இந்த மகானை பின்பற்றி புத்த மதம் பரவியிருக்கிறது. கிமு 3-ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சாம்ராட் அசோகன் புத்த மதத்தை தழுவிய பிறகு இந்தியாவின் பல பகுதிகளிலும் இலங்கை போன்ற நாடுகளிலும் புத்த மதம் வளரத் தொடங்கியதாக ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். கிமு 240-ல் 3-ஆவது புத்த மத மாநாடு பாடலிபுத்ராவில் கூட்டப்பட்டது. அப்படி அசோகரால் தென்னிந்தியாவிற்கு அனுப்பப்பட்ட மகேந்திரன் என்பவரது தலைமையிலான குழு தமிழகத்திலும் பிரச்சாரம் மேற்கொண்டதாக ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். நூல்களான சிலப்பதிகாரம், மணிமேகலை, மதுரை காஞ்சி போன்ற நூல்கள் கிபி 1-ஆம் நூற்றாண்டில் புத்த மதம் தமிழகத்தில் பரவியிருந்ததை தெரிவிப்பதாகவும் சொல்கிறார்கள். அப்படி பரவிய புத்த மதத்தின் பல அடையாளங்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் காண கிடைக்கின்றன. பௌத்த சமயம் தமிழ்நாட்டுக்கு எப்பொழுது வந்தது என்று கேள்வி எழுகின்ற போது, பௌத்த சமயம் தமிழ்நாட்டுக்கு கிமு 3-ஆம் நூற்றாண்டில் வந்ததாக சீனி வேங்கடசாமி அவர்கள் பௌத்தமும் தமிழும் என்ற நூலிலே குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டுக்கு வந்த பௌத்தம் காஞ்சிமா நகருக்கு எப்பொழுது வந்தது என்று சொல்லுகிட்டு கேட்கின்ற போது, காஞ்சிமா நகருக்கு அதே காலகட்டத்தில்தான் பௌத்தம் வந்தது என்றும், அந்த பௌத்தத்தை கொண்டு வந்தவர்கள் அசோக பேரரசனுடைய மகன் மகேந்திரனும் மகள் சங்கமித்திரையும் சில புத்த பிச்சுக்களும் தான் பௌத்தத்தை காஞ்சிக்கு கொண்டு வந்தார்கள் என்ற தகவலை டாக்டர் பகவதி என்ற ஆராய்ச்சியாளர் குறிப்பிடுகிறார். சங்க காலத்தில் சோழ நாட்டை ஆண்ட கரிகால் சோழன் தொண்டை மண்டலத்தையும் கைப்பற்றி ஆட்சி புரிந்தான் என்றும், 24 கோட்டங்களாக பிரிக்கப்பட்ட தொண்டை மண்டலத்தின் தலைமையிடமாக காஞ்சிபுரத்தை நிறுவி இந்த பகுதியை தனக்கு கீழ்ப்படிந்து ஆட்சி புரிய இளந்திரையன் என்பவனை நியமித்ததாகவும் வரலாறு சொல்லுகிறது. சோழர்களுக்கு பிறகு பல்லவர்கள் இந்த பகுதியை ஆட்சி புரிந்தார்கள். பல்லவ மன்னன் 1-ஆம் நரசிம்மவர்மன் காலத்தில், அதாவது கிபி 640-ல் சீன புத்த துறவி யுவான் சுவாங் காஞ்சிபுரத்திற்கு வந்திருக்கிறார். அவர் தனது நூலில் 100-க்கும் மேற்பட்ட புத்த மடாலயங்கள் காஞ்சியில் இருந்ததாக குறிப்பிடுகிறார். சீன பௌத்த துறையை 7-ஆம் நூற்றாண்டில் வந்தபோது காஞ்சிமா நகரை பற்றி தன்னுடைய சியூக்கி என்ற நூலிலே குறிப்பிடுகிறார். காஞ்சி 6 சதுர மைல் பரப்பினை கொண்டது என்றும், இந்நகரில் 100-க்கும் மேற்பட்ட பௌத்த மடங்கள் இருந்தது என்றும், 1000-க்கும் மேற்பட்ட புத்த பிச்சுக்கள் இருந்தார்கள் என்றும் குறிப்பிடுகின்றார். அதே நேரத்தில் தான் காஞ்சியில் 100-அடி உயரம் உள்ள ஒரு ஸ்தூபியை கண்டதாகவும்,
அது அழியக்கூடிய நிலையில் இருந்ததாகவும் யுவான் சுவாங் குறிப்பிட்டுள்ளார். காஞ்சியில் இருக்கும் வைகுண்ட பெருமாள் கோவிலில் யுவான் சுவாங்கின் சிலை இருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இது ஏனாத்தூர் என்ற இடத்தில் காண கிடைக்கும் சிதைந்த நிலையிலான புத்தர் சிலை. தலையில்லாத இந்த புத்தர் சிலையோடு தர்ம சக்கரமும் கண்டெடுக்கப்பட்டதால் இங்கே புத்த மடாலயம் நிச்சயம் இருந்திருக்கும் என்று கூறுகிறார்கள். மாவட்டத்தில் ஏனாத்தூர் அப்படிங்கிற ஒரு பகுதியில் தான் இங்கே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வைஷ்ணவ ஆலயம் பக்கத்துலேயே வந்து ஒரு புத்தர் சிலை வந்து காணப்படுது. இந்த சிலை வந்து ஒரு 1000 வருஷத்துக்கு முற்பட்ட ஒரு சிலை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இங்கே ஒரு புத்தர் ஆலயம் இருந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்றாக வந்து இங்கே ஒரு தர்ம சக்கரமும் வந்து காணப்படுது. சார், இது வந்து புத்தர் சிலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து இது தலையெல்லாம் உடஞ்சிருக்கா இல்லை வந்து வெட்டப்பட்டிருக்கா, இந்த சிலையுடைய அமைப்பு என்ன, இதோட வரலாற்றை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். இது வந்து மைத்ரேய புத்தர்னு சொல்லுவாங்க இந்த சிலையை. இது ஏனாத்தூர்ன்ற ஊரில் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப பிரபலமாக இந்த புத்த மதம் செழித்தோங்கி இருந்திருக்குது. இப்போ அண்மை காலத்தில் ஒரு 700 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த சிலையை வந்து உடைச்சிருக்காங்க. போர்லேயோ இல்லை வேறு ஏதோ காரணத்தினாலேயோ இந்த தலையை உடைக்கப்பட்டிருக்குது. இது வந்து சுகாசனத்தில் ஒரு உட்காந்துருக்காரு. இவருடைய பேர் புத்த மைத்ரேய புத்தர்னு பேர். தர்ம சக்கரம் ஒன்று இருக்குது, அதுவும் இந்த புத்த மதத்துடைய அடையாளம். அந்த புத்த மதம் இந்த ஊரில் செழித்தோங்கி இருந்ததுக்கு இந்த ரெண்டும் அடையாளம். அடுத்து நாம் சென்ற இடம் பல்லூர். இங்கே 3 புத்தர் சிலைகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. சார், இந்த விகாரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம புத்தர் சிலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாகவும் ரொம்பவே அழகாகவும் வந்து காணப்படுது. இந்த எந்த நூற்றாண்டை வந்து சேர்ந்தது, இந்த கோவில் எப்படி வந்து உருவாக்கப்பட்டது? இது வந்து சோழர் காலத்தினுடைய சிலமானது. அதை ஏதோ ஒரு காலத்தில் இதை பூமி கடியில் பொதிச்சிட்டாங்க. இந்த இடத்துலையே பூமி கடியில் பொதிச்சிட்டாங்க. இது டெய்லி இந்த பக்கம் மாட்டு வண்டி போகக்கூடிய வழி இது. அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும்போது இந்த ஒரு கல் மேலே ஏறி இறங்குற மாதிரி சவுண்டு டக் டக்குன்னு வந்ததுனால இது சந்தேகப்பட்டது, வண்டி உடையும் போறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த தோண்டி பார்த்தாங்க. அப்போ தோண்டி பார்க்கும்போது ஒரு புத்தருடைய சிலை, அழகான சிலை கிடச்சிது. சரி, வேற ஏதாவது இருக்குதான்னு தோண்டி பார்க்கும்போது இன்னொரு புத்தர் சிலையும் கிடச்சிது. அப்புறம் எல்லாம் சுற்றி தோண்டி பார்க்கும்போது இன்னொரு புத்தர் சிலை கிடச்சிது. இது மூணுத்தையும் சாதாரணமாக வந்து ஒரு பிளாட்ஃபார்ம்னு வச்சு இந்த ஆலமரத்தினுடைய கீழே வச்சுருந்தாங்க. அது மேல்பட்ட பிறகு இது ஒரு மேடை கட்டி வச்சு பலருடைய உதவி மூலிமா இதை வந்து கோவிலை அமைச்சு இங்கே வந்து பூஜை பண்ணின்னு வணங்கின்னு வராங்க. இது வந்து ரொம்ப பழமை காலத்து சிலை. இந்த சிலை வந்து 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பிரம்மாண்டமான சிலை. இது ஒரு பெரிய கோவிலில் இருந்திருக்கும், அது எந்த கோவிலும் கண்டுபிடிக்க முடியல. அந்த கோவிலேருந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து புதைச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு எதுவும் ஆபத்து ஏற்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாதுகாப்பாக பண்ணியிருக்கிறாங்க. காஞ்சிபுரத்தில் இருக்கும் ஏகாம்பரநாதர் கோவிலின் சுற்றுச்சுவரில் புத்த மத அடையாளங்கள் தென்படுகின்றன. ஏகாம்பரநாதர் கோயில் மகேந்திரவர்மன் சோழர்கள் பாண்டியர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோயில். இதனுடைய மதில் சுவர் கிருஷ்ணதேவராயர் மன்னனால் 1509 ஆம் ஆண்டு ஏகாம்பரநாதர் கோயிலுடைய சுற்று சுவர் கட்டப்பட்டது.
இந்த சுற்றுச்சுவரினுடைய நுழைவாயில் இருக்கின்ற உட்பகுதியில் 7 புத்த சிற்பங்கள் இன்றும் தியான நில புத்த சிற்பங்கள் காணப்படுகின்றன. இந்த நிலையில்தான் காவல் நிலையத்துக்குள் இருக்கும் புத்தர் சிலை, இன்றைக்கு பரவி வரும் புத்தர் வழிபாடு போன்றவையும் காஞ்சியில் காண கிடைத்தன. அவற்றை இடைவேளைக்கு பிறகு பேசுவோம். மண் பேசும் சரித்திரம். காஞ்சிபுரத்தில் புத்த மடாலயங்கள் அதிகம் இருந்தன என்கிற யுவான் சுவாங்கின் பயண குறிப்புகளுக்கு ஆதாரமாக பல இடங்களில் கண்டெடுக்கப்பட்ட கற்சிலைகளும் புத்த மத அடையாளங்களும் விளங்குகின்றன. சிவகாஞ்சி அப்படிங்கிற ஒரு பகுதியில் சிவகாஞ்சி காவல் நிலையத்துக்குள்ளேயே வந்து ஒரு அழகான புத்தர் சிலையை வச்சு இன்னுமே வந்து வழிபட்டுருக்காங்க. இது வந்து பார்க்கும்போதே ரொம்பவே ஒரு பழமையான ஒரு புத்தர் சிலை அப்படிங்கிறது காணப்படுது. இதேபோல் ஆர்ப்பாக்கம் என்ற ஊரிலும் புத்தர் சிலைகள் காண கிடைக்கின்றன. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 13 கிலோமீட்டர் தூரத்தில் ஆரப்பாக்கம் அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் நான் இப்போ இருக்கேன். இந்த ஊரில் பல புத்தர் ஆலயங்கள் இருந்திருக்கு. அதுலேயும் இப்போ ஒரு வைஷ்ணவ ஆலயத்துக்கு உள்ள நின்ற நிலையில் ரொம்பவே அழகான ஒரு புத்தர் சிலை வந்து காணப்படுது. கோவிலுக்கு வெளிப்பகுதியில் சிதைந்த நிலையில் மேலும் ஒரு புத்தர் சிலை காண கிடைக்கிறது. ஏற்கனவே இங்கே விஷ்ணு கோவில் பக்கத்தில் புத்தர் ஆலயம் இங்கே இருந்திருக்குது. அது இப்போது கவனிப்பாரின்றி சிதந்த நிலையில் அந்த இடம் அப்படியே இருக்கின்றது. விஷ்ணு கோயில் உள்ளே வந்து ஒரு நின்ற நிலையில் ஒரு புத்தர் சிலை இருக்கின்றது. தலையில்லாத ஒரு சிலை வைஷ்ணவ கோயில் பக்கத்தில் இருக்கின்றது. ஒரு பெரிய 6 அடி உயர முழு புத்தருடைய சிலை இங்கே இருந்தது. அது சில காலங்களுக்கு முன்பாக காணாமல் போய்விட்டது. அந்த புத்தருடைய தோட்டங்கள் எல்லாம் இங்கே பராமரிப்பின்றி அப்படி இருக்கின்றது. ஆனால் மிக அருமையான ஒரு பக்திமயமான ஒரு கிராமம் இங்கே. இங்கே ஒரு ஜெயின் கோயில் இப்பொழுதும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. புத்தர் கோயில் மட்டும்தான் இங்கே இல்லை, அது மறைந்துவிட்டது. இங்கே தர்ம சக்கரங்கள் என்கிற தூண் வடிவிலான புத்த மத அடையாளம் தென்படுகிறது. சார், இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கல் போன்ற ஒரு தூண் அமைப்பில் ஒன்று இருக்குது. இதில் வந்து ஒரு எழுத்துக்கள், ஒரு சில விஷயங்கள்லாம் என்னமோ இருக்குன்றது தெரியுது. அது என்ன சார், என்ன இதோட விளக்கம் என்னவாக இருக்கும்? எப்பவுமே ஒரு புத்தர் கோவில் இருந்ததுன்னா அங்கே தர்ம சக்கரமும் இருக்கும். அந்த தர்ம சக்கரம் வந்து இந்த ஊர் மத்தியிலையோ அல்லது ஊர் எல்லையிலையோ வச்சு வணங்குவாங்க. கோவில் முன்னாடியிலையும் வைப்பாங்க. இந்த ஊரில் வந்து இந்த எல்லையில் வந்து 4 தர்ம சக்கரம் இருக்குது. இந்த தர்ம சக்கரம் இப்போ வந்து கொஞ்சம் செதஞ்ச நிலையில் இருக்குது. இங்கே இருக்குது பாருங்கள், இது கீழே வந்து சில மந்திராஸ்லாம் இருக்குது. இது வந்து இந்த பௌத்தருக்கு வந்து வணங்குற ஒரு சக்கரம் இது. இது போன்ற அடையாளங்கள் புத்த மதத்தினர் வசிக்கும் ஊர்களின் 4 முனைகளிலும் வைக்கப்படும் வழக்கம் இருந்ததாக சொல்கிறார்கள்.
சிறிய அளவில் ஆலயங்களும் காண கிடைக்கின்றன. இந்த நிலையில்தான் திருடப்பட்ட புத்தர் சிலை பற்றிய தகவல் ஆச்சரியம் அளித்தது. அதை இடைவேளைக்கு பிறகு பேசுவோம். மண் பேசும் சரித்திரம். சரித்திரம். காஞ்சிபுரத்தில் புத்த மதம் தழைத்தோங்கி இருந்தது என்பதற்கு கனி கிழுப்பை என்ற ஊரிலும் ஆதாரங்கள் கிடைக்கின்றன. இந்த சிலைகள் சில சமூக விரோதிகளால் திருடப்பட்ட நிலையில் மீண்டும் மீட்கப்பட்டு இந்த இடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டரில் இருக்குதும்மா அந்த ஊர் கனிகிழப்புன்ற ஊர். இது வந்து களப்பிரர் காலத்தில் இந்த புத்தர் சிலை அமைக்கப்பட்டிருக்குது. இது ஒரு நேரத்தில் திருடு கூட போயிடுச்சு. ஆனால் அந்த எடுத்து போனவங்களுக்கு ஒரு பயம் ஏற்பட்டு இந்த சிலையை வந்து கீழே தள்ளிட்டு போயிட்டாங்க பக்கத்து கிராமத்தில். அந்த பக்கத்தில் கிராமத்தில் இருக்கவங்க இங்கே சொல்லி இந்த ஊர்லேருந்து போயிட்டு சிலை எடுத்துன்னு வந்து இந்த கோயிலுக்கு வெளியில் தான் இருந்தது சிலை. அப்புறம் இங்கே எடுத்துன்னு வந்து வச்சுட்டாங்க. அதுக்கு முன்னாடி இந்த சிலை வந்து இங்கே வந்து ஒரு பெரிய குளம் இருக்குது, அங்கே வந்து இந்த புத்தர் சிலை அங்கே தான் இருந்தது. இந்த பகுதியில் முழுமையான தர்ம சக்கர அமைப்பும் காண கிடைக்கிறது. ஐயா, இதில் பார்த்தீங்கன்னா வந்து இது தர்ம சக்கரம் அப்படிங்கிறது தெரியுது, ஆனால் ஒரு சில அடையாளங்கள்லாம் வந்து கூடுதலாக இருக்குது. இது என்ன அர்த்தம்? இது தர்ம சக்கரம் தானா? அதாவது இந்த களப்பிரர் காலத்தில் பார்த்தீங்கன்னா தர்ம சக்கரம்லாம் இப்படி தான் அமைச்சாங்க. அந்த தர்ம சக்கரத்தை அடிப்படையாக வச்சு தான் அதுக்கு ஒரு குடை, அது இது பக்கத்தில் வந்து விசிறி, அதனால குஞ்சுன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி விசிறி. அது கீழே வந்து சக்கரம் இருக்குது. இது வந்து 4 தர்மங்களை சொல்லக்கூடிய சக்கரம். அந்த 4 தர்மங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா தானம், சீலம், தியானம், மெய்ஞானம். இந்த 4 அடிப்படையாக வச்சு தான் 4 கோடு போட்டு 4 சக்கரமாக வச்சுருக்காங்க. இங்கே வந்து இருந்தவங்க வந்து ரொம்ப டீப்பாக புத்த மதத்தை கடைப்பிடிச்சிருக்காங்க. இங்கே பல்லவர் மேடு, பாலி மேடு என்று அழைக்கக்கூடிய ஒரு பகுதி இருக்கிறது. இந்த இடத்தில் மிகப்பெரிய புத்தர் பல்கலைக்கழகம் ஒன்று இருந்ததாகவும் இங்குதான் சீன புத்த துறவி யுவான் சுவாங் வந்து ஒரு வருட காலம் தங்கியிருந்தார் என்றும் கூறப்படுகிறது. ஆனால் இந்த இடத்திற்கு போதுமான ஆதாரங்கள் இல்லை.
சார், இந்த பாலிமேடு அப்படிங்கிற இந்த இடத்துல வந்து பெரிய யூனிவர்சிட்டி இருந்தது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சுவருமே இல்லை, ஒரு ஒற்றை சுவர் மட்டும்தான் இங்கே காணப்படுது. இந்த யூனிவர்சிட்டி எப்படி இருந்தது, எப்படி அழிஞ்சுது, இங்கே யாரெல்லாம் படித்தாங்க அப்படிங்கிற ஒரு முழு விவரமாக வந்து சொல்லுங்கள். சீன யாத்திரையார் யுவாக சுவாமி காஞ்சிபுரம் வந்தபோது இங்கே ஒரு பெரிய பல்கலைக்கழகம் இருந்ததாக குறிப்பிட்டிருக்கிறார். காஞ்சிபுரத்தில் அந்த இடத்தினுடைய பேர் வந்து இப்பொழுது பல்லவ மேடு என்று சொல்கின்றார்கள், பழைய பேர் வந்து பாலிமேடு. இந்த பாலி என்றது ஒரு பாஷை, அது அந்த மேடு என்பது பெரியவர்களை குறிக்கும், மேட்குடி என்று சொல்வார்கள். அவர்கள் படித்த இப்பகுதியில் இருந்தனால்தான் இதற்கு பாலிமேடு என்று அந்த பெயர் வழங்கி வந்தது. சிறிது 20 ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கு ஒரு சிறு ஒரு கட்டிடம் இருந்தது, நல்ல ஒரு வளமான கட்டிடம் இருந்தது. அவை ஒரு 600-700 ஆண்டுகளாக சரியாக கவனிக்கப்படாமல் அது சிதிலடைந்து விட்டது. இப்பொழுது நீங்கள் பார்க்கிறீர்கள், எல்லாம் உடைந்த நிலையில் இருக்கின்றது. யுவான் சுவாங் இங்கிருந்து சென்று நாளந்தா பல்கலைக்கழகத்தில் 4 ஆண்டுகள் தங்கியிருந்தார் என்று கூறப்படுகிறது. புகழ்பெற்ற நாளந்தா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக பொறுப்பு வகித்த தர்மபாலர் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர் என்றும் கூறப்படுகிறது. இப்படி காஞ்சிபுரத்தில் புத்த மதம் பரவியிருந்த தகவல்கள் ஆச்சரியப்படுத்துகின்றன. இந்த மண்ணில் காண கிடைக்கும் போதி தருமர் பற்றிய தகவல்களையும் மணிமேகலைக்கான அடையாளங்கள் பற்றியும் அடுத்த நிகழ்ச்சியில்